ஸ்ரீதேவநாதாரியாந்தம் ஸ்ரீசைலகிருஷ்ணதாரியதூணும் ராமானுஜம் பஜே ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் வாழியருளாளர் வாழி அணியத்தீரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு எய்தற்கு அரிய மறைகளை ஆயிரம் இன்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் படரோபனை சிந்தையுள்ளே செய்தற்கு இதையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் இராமானுசம்யம் உருதுமையே குருடன் மணிவரமாக ஒன்றா மூலப் பிறகிருதி மருவாக மான் தந்தாக பெருள் மருள் வாழ் உரையாக ஆங்காரங்கள் தார்ந்தம் சங்காக மனம் திகிரியாக இருதிகங்கள் இறைந்தும் சரங்களாக இருபூரமாலை வனமாலையாக கருடமுருவாம் வரையின் பொருளாம் கண்ணன் கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகா ஜனம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகா ஜனம ஸ்ரீமதே நடகோபராமானுஜதாதயார்ய மகாதேசிகாய நம முத்தி தரும் வெத்திராசர் என்கிற இந்த உபன்யாச தலைப்பிலே இரண்டாவது உபன்யாசமானம் இது. கடைசி உபன்யாசத்திலே எம்பெருமானார் திருவடிகளில் காஞ்சிபுரத்திலே சுவாமி நடாதூர் ஆழ்வான், சுவாமி கூரத்தாழ்வான், சுவாமி முதலியாண்டான் முதலிய மகனீயர்கள் ஆசிரியத்து எம்பெருமானாரின் திருவடி சம்பந்தம் பெற்று சுவாமியுடனே கிரந்தகாலக்ஷேபாதைகள் எல்லாம் செய்து கொண்டு ஆச்சாரிய கைங்கரியமே தொடருமாய் போன்றார்கள் என்பது வரை விஞ்ஞாபிக்கப்பட்டது. இனிமேல் சுவாமியினுடைய வைபவத்தை பார்த்தோமேயானால் பூர்வபட்சத்திலே சுவாமி திருப்பத்துறையிலே யாதவ பிரகாசரிடத்திலே அத்வைத சித்தாந்தத்தை வாசித்தார் என்று பார்த்தோம். அந்த யாதவரனுடைய தாயார் காஞ்சிபுரத்திற்கு வந்து எம்பெருமானார் ஸ்ரீவாஷகாரராக சன்னியாக எழுந்தருந்திருப்பதை கண்டு சேவித்து மிகவும் புலகாங்கிதையாக தன்னுடைய மகனான யாதவ பிரகாசனிடத்திலே சென்று அவனுக்கு நல்ல புத்தி கூறினால், உன்னிடத்திலே பூர்வாசிரமத்திலே அத்வைதத்தை வாசித்துக் கொண்டிருந்த இராமானுஜர் இப்பொழுது இராமானுஜ முனியாக கதிசிரேஷ்டராக ஜகதாச்சாரிய புருஷராக அங்கே காந்திபுரத்திலே சந்நியாசம் பண்ணிக்கொண்டு ஆச்சாரியகம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரவர்த்தகராக எழுந்திருக்கிறார். அந்த சுவாமியினுடைய திருவுரைகளை ஆசிரியத்து நல்ல நிலைக்கு போக வேண்டும் என்று தன்னுடைய மகனான யாதவ பிரகாசனுக்கு அவரது தாயார் பரிந்துரை வழங்கினார். அந்த அறிவுரையின் பெயரிலே யாதவ பிரகாசனானவன் எம்பெருமானாரின் திருவடிகளிலே தண்டன் சமர்ப்பித்து உடையவரை ஆசிரியித்தார். அவரை ஆசிரியித்து பிரணாமங்கள் பல சமர்ப்பித்து தமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்களான பஞ்சசம்சாரத்தையும் பரதமர்ப்பனார்களையும் அனுஷ்டிக்க தந்துமாறு உடையவர் திருவடிகளிலே பிரார்த்திக்கிறார். உடையவரும் அதீதமான காரண்யத்தோடே மிகவும் திருவுள்ளம் உகந்து யாதவ பிரகாசருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்து அவரை பரம ஸ்ரீ வைஷ்ணவராக்கி அருள்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுவதற்கு முன்பு யாதவ பிரகாசரிடத்திலே எம்பெருமானார் சாதிக்கிறார், யக்ஞோபவீதத்தை இழந்த பிராமணனுக்கு பூப்பிரதட்சிணமே பரிகாரமாக சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அத்வைத சித்தாந்தப்படி திகையையும் யக்ஞோபவீதத்தையும் இழந்திருக்கிறீர் நீர். ஆகையாலே அதற்கான பிராயசித்தத்தை பண்ணினாலுடைய சம்சாரங்கள் எல்லாம் கைகூடாது, மீண்டும் யக்ஞோபவீதாரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று உடையவர் திருவாய் மலர்ந்தருளினார். இதை கேட்ட யாதவ பிரகாசர் மிகவும் வருத்தப்பட்டார். ஏனென்றால் இத்தனை வயதுகளுக்கு மேல் எப்படி நாம் பூபிரதட்சிணம் பண்ணுவது என்று அவர் மனதிலே கிளேசம் உண்டாயிற்று. கனத்த இதயத்தோட அவர் ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டு உறங்கி போனார். அன்று கனவிலே பேரருளாளன் பெருமான் யாதவ பிரகாசருக்கு நியமிக்கிறான், திருக்கட்சி நண்பர்களிடத்திலே பிரார்த்தித்து இதற்கான வழியை நீ தெரிந்து கொள்வாயாக என்று. அதன்படி மறுநாள் சென்று யாதவ பிரகாசர் திருக்கட்சி நண்பர்களிடத்திலே தண்டன் சமர்ப்பித்து பிரார்த்திக்கிறார், தேவ பெருமாள் இடத்திலே தாங்கள் இதனை கேட்டுச் சொல்ல வேண்டும், யக்ஞோபவீதத்தையும் திகையையும் இழந்ததாலே அதற்கு பிராயசித்தமாக பூப்பிரதட்சிணம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திர நியமனத்தை எம்பெருமானார் சாதித்தார். அசக்தனான அடியேனதை செய்ய தகுதியற்றவன்,
அதற்கு பதிலாக என்ன பண்ணலாம் என்று எம்பெருமான் திருவடிகளிலே தாங்களே பிரார்த்தித்து அடியேருக்கு உத்தரவு செய்ய வேண்டும் என்று யாதவ பிரகாசன் திருத்தி நம்பிகளிடத்திலே பிரார்த்திக்கிறான். திருத்தி நம்பிகளும் ஆர்வார்த்தை அருளிய பெருமாளாம் தேவப்பெருமாளிடத்திலே இதை விஞ்ஞாபிக்க எம்பெருமான் தேவப்பெருமாள் அருளுகிறார். ஜெகதாச்சாரியனான ஸ்ரீபாஷ்யகார் அதை ஒரு முறை பிரதட்சிணம் பண்ணினாலே இந்த பூமண்டலம் முழுவதையும் பிரதட்சிணம் பண்ணினதற்கு சமானமாகும். ஆகையால் யாதவ பிரகாசன் இனிமேல் பூ பிரதட்சிணம் பண்ண வேண்டிய அவசியமில்லை. ஆச்சாரியனான உடையவரை ஒரு முறை பிரதட்சிணம் பண்ணினாலே அந்த பிராயசித்தமானது ஈடேறிவிடும் என்று எம்பெருமான் திருக்கச்சிலம்பிகளின் மூலமாக திருவாயம் நடந்து வருகிறான். திருக்கச்சிலம்பிகளும் மிகுந்த சந்தோஷத்தோடே யாதவ பிரகாசனுக்கு இதை உபதேசிக்கிறார். யாதவ பிரகாசனும் இதை உடையவர் சன்னதியிலே விஞ்ஞாபித்து நம்பிகள் மூலமாக தேவப்பெருமாள் நியமனம் என்பதையும் உடையவர் திருவுள்ளம் குளிருமாறு விஞ்ஞாபித்து உடையவரை பிரதட்சிணம் செய்து அந்த பிராயசித்தத்தை பண்ணிக் கொள்கிறான் யாதவ பிரகாசன். அதன் பிறகே யதாசாஸ்திரம் பஞ்சசம்சாரம் நடைபெறுகிறது யாதவ பிரகாசருக்கு. அதன் பிறகு உடையவர் யாதவ பிரகாசருக்கு மிகுந்த காஷாயாதிகளை பிரசாதித்து சந்யாசாஸ்திரம் ஸ்ரீகாரம் பண்ணி வைத்து கோவிந்தஜீயர் என்னும் திருநாமத்தோடே யாதவ பிரகாசனை சன்னியாசியாக்கி இந்த சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணுமாறு நியமித்தருள்கிறார். அது மட்டுமில்லாமல் யதிகள் வாழ வேண்டிய தர்மங்களை தர்மசாஸ்திரங்களிலே இருந்து தொகுத்து யதி தர்ம சமுச்சயம் என்ற ஒரு கிரந்தத்தை தாங்கள் பண்ண வேண்டும் என்றும் யாதவ பிரகாசரை எம்பெருமானார் நியமிக்கிறார். அந்த கோவிந்தஜீயரானவர் எம்பெருமானாரின் நியமப்படி சாஸ்திரோக்தமாக யதி தர்ம சமுச்சயம் என்னும் கிரந்தத்தை இயற்றி எம்பெருமானார் சன்னதியிலே சமர்ப்பித்தார். சுவாமி ராமானுஜரும் அதை குளிர கடாட்சித்து பூரணமாக கடாட்சித்து தம் திருவுள்ளத்திற்கும் சாஸ்திரத்துக்கும் இது உகந்ததாக இருக்கிறது, அறையாலே என் எண்ணம் நீரேறிற்று, நீர் வாழ்க என்று அவர்கள் அவரை அனுகிரகித்தருளுகிறார். இப்படி இந்த கிரந்தத்தை கண்டு எம்பெருமானார் சன்னதியிலே சமர்ப்பித்த சில நாள்களிலே சம்பிரதாய பிரவசனம் பண்ணிக் கொண்டிருந்த யாதவ பிரகாசர் வயது முதிர்ச்சியின் காரணமாக எம்பெருமான் திருவடிகளை அடைந்து விடுகிறார். அதன் பிறகு அங்கு ஆளவந்தார் பரமபதித்த பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை ஸ்ரீரங்கத்திலே ஆளுகைக்கு ஆச்சாரிய புருஷர் யாரும் எழுந்திருந்து இல்லாதபடியால் ஆளவந்தார் நியமனப்படிக்க எம்பெருமானாலேயே ஜெகதாச்சாரிய சிம்மாசனாதிபதியாக எழுந்திரளப் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆளவந்தாரினுடைய பிரதான சிஷ்யர்களில் ஒருவரான ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் ஆளவந்தாரின் மற்றைய சிஷ்யர்களால் அனுப்பி வைக்கப்பட்டு பிரார்த்திக்கப்பட்டு பெருமாள் கோவில் என்கிற கண்சீர்வாசத்துக்கு வந்து சேர்கிறார். அங்கே வந்து அந்த ஸ்தலாதீசனான தேவப்பெருமாள் இடத்திலே அஸ்திகிரீசனிடத்திலே திருவடி தொழுது பிரார்த்திக்கிறார் திருவரங்க பெருமாளரையர். ஆளவந்தார் திருவுள்ளம் முகக்கும்படிக்கு தாங்கள் தங்கள் திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணிக் கொண்டிருக்கும் ராமானுஜரை எங்களுக்கு தந்திருள வேணும், அடியேனுடன் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்ப வேண்டும், அங்கே அவர் ஆச்சாரியகம் பண்ண வேண்டும் என்று ஆளவந்தார் திருவுள்ளம் ஆளவந்தாரும் இது விஷயமாக தேவரையரிடத்திலே பிரபத்தி அனுப்பித்தாரே என்பதெல்லாம் நினைவு கூர்ந்து ஆழ்வார் திருவரங்க பெருமாள் தேவப்பெருமாள் திருவடிகளிலே விஞ்ஞாபிக்கிறார். தேவப்பெருமாளும் அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி மனமுறுத்தி பெரிய மனமில்லாமல் உடையவரை ஸ்ரீரங்கம் செல்லுமாறு நியமித்து வருகிறார் தேவப்பெருமாள். உடையவரும் தேவப்பெருமாள் திருந்தேவி தாயார் நியமனத்தோடும் திருக்கச்சிலம்பிகளின் ஆசைகளுடனும் ஸ்ரீரங்கம் புறப்படுகிறார். அப்படி ஸ்ரீரங்கத்திற்கு புறப்பட்டு சேருகிறார். அங்கே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் அர்ச்சகமுகேன உடையவரை மிகுந்த கௌரவத்தோடே வரவேற்கிறான். தன்னுடைய திருப்பரிவட்டம் திருமாலை திருத்துழாய் திருச்சந்தனம் முதலிய பிரசாதங்களை எல்லாம் உடையவருக்கு அருளப்பாவிட்டு அருள் செய்து தன்னுடைய ஸ்ரீகடாரியையும் உடையவருக்கு சாதித்து தன்னுடைய செங்கோலையும் உடையவர் திருக்கரங்களிலே கொடுக்கச் சொல்லி இனி இந்த உபய விபூதிகளுக்கும் தேவரையிலே நிர்வாகராக கடவீர் என்று உபய விபூதிகளையும் உடையவர் என்பதாலே உடையவர் என்னும் திருநாமத்தோடு இனி நீங்கள் பிரகாசத்துக்கு கடவீர் என்று ரங்கநாதன் திருப்பம் பற்றி நித்திய விபூதியான அந்த வைகுண்டலோகத்திற்கு ஜீவாத்மாக்களை அனுப்பி வைப்பதாக்கிற ஆச்சாரியகமும் திருவரங்கம் செல்வம் குற்றம் திருத்தி வைத்தான் வாழியே என்று கூறுவதற்கு ஏற்ப எம்பெருமானினுடைய லீலா விபூதியான இந்த பூமண்டலத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை சர்வாதிகாரத்தை எம்பெருமான் பாஷ்யகாரருக்கு வழங்கி உடையவர் என்னும் பிரதத்தை சாதித்து அவரை அனுகிரகித்தருளினான். இப்படி எம்பெருமான் நியமனத்தாகிய சித்தாந்த பிரவச்சனமும் பெரிய கோவில் நிர்வாகமும் பண்ணிக் கொண்டு உடையவர் அதீதமான கீர்த்தியோடு விற்புற்ற கீர்த்தி ராமானுஜம் என்று எம்பெருமானார் எழுந்தருளியிருந்தார். அதன் பிறகு பெரிய நம்பிகள் உடையவரை திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் சென்று
ரகசியார்த்தத்தை உபதேசமாக பெறுமாறு நியமிக்கிறார். திருமந்திரார்த்தம் கர்மஸ்லோகார்த்தம் இரண்டையும் திருக்கோட்டியூர் நம்பிகளுடைய சன்னதியிலே ராமானுஜர் கேட்க வேண்டும் என்று ஆளவந்தார் திருவுள்ளம். அதையாலே தாங்கள் அப்படியே பண்ண கடவுள் என்று சமாசிரயன ஆச்சாரியனான பெரிய நம்பிகள் பாஷ்யகாரருக்கு நியமிக்கிறார். பாஷ்யகாரரும் பெரிய நம்பிகளினுடைய ஆக்ஞையின்படி திருக்கோட்டியூர் எழுந்தருளி திருக்கோட்டியூர் நம்பியை தண்டன் சமர்ப்பிக்கிறார். தண்டன் சமர்ப்பித்து ஆளவந்தார் திருவுள்ளப்படி தங்களிடத்திலே அடியேன் ரகசியார்த்தம் பிரசாரமாக பெற வேண்டும் என்று பெரிய நம்பிகளின் நியமனம் என்று விஜாபிக்கிறார். திருக்கோட்டியூர் நம்பியும் உடையவரை பரீட்சிக்க எண்ணி சுமார் 17 தடவைகள் ஒவ்வொரு முறையும் ஸ்ரீரங்கத்திலே இருந்து உடையவர் கோஷ்டிபுரத்திற்கு கால்நடையாகவே எழுந்தருளி பாதகாரியாகவே எழுந்தருளி தண்டன் சமர்ப்பித்து பிரார்த்திக்க, இந்த முறை முடியாது அடுத்த முறை பார்க்கலாம், இந்த முறை முடியாது அடுத்த முறை பார்க்கலாம் என்று 17 முறைகளும் சொல்லி அனுப்பிவிட்டார் திருக்கோட்டியூர் நம்பிகள். உடையவரும் தளராத மனத்தோடே ரகசியார்த்தத்தை உபதேசமாக பெறுவதிலே இருக்கிற அலாவோடே ஆச்சாரிய நியமனத்தையும் ஆச்சாரியரான ஆளவந்தாரனுடைய நியமனத்தையும் தலைக்கட்டுவதிலே இருக்கிற அம்சே, அதாவது 18வது முறையாக திருக்கோட்டியூருக்கு எழுந்திருந்தது என்று மனதிலே எழுந்தார். இந்த சமயத்தில் திருக்கோட்டியூர் நம்பி திருவரங்கம் எழுந்தருளி பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே இருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சிலர் சகதாச்சாரிய சிம்மாசனாதிபதியாக ஆளவந்தாராலே ஆம் முதல்வன் இவன் என்று விமர்சிக்கப்பட்டு இனி இந்த சித்தாந்தத்திற்கு இவரே சாதகரும் பிரவர்த்தகரும் நிர்வாகரும் ஆகக் கடவர் என்று ஆளவந்தாராலே திருவுள்ளம் பண்ணப்பட்ட இந்த திருவாஷகாரருக்கு இத்தனை சோதனை கூடுமோ சுவாமி? திருவுள்ளம் பூரித்து அவர் மீது கிருபை கொண்டு அவருக்கு மந்திரார்த்தங்களை பிரசாதித்தருள வேண்டும் என்று காத்தித்துக் கொள்கிறார்கள். இதை திருப்பதி காத்திருக்கின்ற நம்பிகள் பெரிய பெருமாளை சேவிக்கிறார். பெருமாளும் அபிதமனம் செய்தது போல அவருக்கு தோன்றிற்று. அறையாலே எம்பெருமான் திருவுள்ளம் உடையவருக்கு ரகசியார்த்தங்களை விரைவிலே பிரசாதிப்பது என்பதை உணர்ந்து கொண்ட திருக்கோட்டியூர் நம்பிகள் உடையவரை கோஷ்டிபுரத்திற்கு வருமாறு நியமித்துவிட்டு தான் கோஷ்டிபுரம் எழுந்துவிடுகிறார். நம்பிகளினுடைய இந்த ஆத்மையை திறமையற்கொண்டு அதீதமான சந்தோஷத்தோட உள்ளி ஓடும் நான் போலே உடையவர் திருக்கோட்டியூருக்கு விரைந்து சென்று நம்பிகளிடத்திலே தென்பன் சின்னத்திற்கு பிரார்த்திக்கிறார். உடனே தம்முடைய சிஷ்யர்கள் அந்தரங்க சிஷ்யர்கள் சிலரையும் அழைத்துச் செல்கிறார். திருக்கோட்டியூர் நம்பிகளும் உடையவருக்கு அதீதமான கருணையோடே யதா சாஸ்திரம் யதாதிபி பூர்வகமாக திருமந்திரத்தையும் கிருஷ்ண பரமஸ்லோகத்தையும் உபதேசித்து திருமந்திரார்த்தத்தையும் பரமஸ்லோகார்த்தத்தையும் காலக்ஷேபமாக பிரசாதிக்கிறார். இதை மிகவும் சந்தோஷத்தோடே ஞானபக்தி வைராக்கியங்களோடே உடையவர் தம் ஹிருதயத்தில் பறித்துக் கொண்டார். மேலும் கோஷ்டியோர் நம்பி என்று புகழப்படுகிற திருக்கோட்டியோர் நம்பிகள் மந்திரம் எத்திரேன தோஷவேத்து என்கிற பிரமாண வாக்கியத்தின்படி மந்திரங்களை மிகவும் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்று உடையவருக்கு உபதேசித்திருந்தார். இதை உள்ளத்திலே கொண்ட உடையவர் ஆச்சாரியனை தண்டன் சுமர்ப்பித்துவிட்டு மீண்டும் திருவரங்கம் எழுந்ததற்காக புறப்பட்டுக் கொண்டு வருகிறார். அப்படி வருகிற பொழுது அந்த கோபுரத்தின் வாசலிலே உடையவர் சென்று இந்த சம்சார சாகரத்திலே எம்பெருமான் திருவடிகளை பிடித்துக் கொண்டால் நாம் சம்சார சாகரத்தை கடந்து பரம்பரம் சென்றுவிடலாம் என்னும் இல்லாமல் அஞ்ஞானத்திலே சம்சார சாகரத்திலே நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை பத்மர்களை பார்த்து மிகவும் திருவுடன் கலந்தியவராய் இவர்களும் எம்பெருமான் திருவடிகளை அடைய வேணும் என்கிற கருமையோடு சாகுதத்தோடு உடையவர் அந்த திருக்கோட்டியூர் மக்களை பார்த்து அவர்களுக்கு உபதேசிக்கிறார். உயிர் தலை ஒன்று உண்டு, அதை உங்களுக்கும் சொல்லுகின்றேன் தாருங்கள் என்று ஜனங்களை பார்த்து உடையவர் அருள்கிறார். அவர்களுடைய அந்த அழைப்பை ஏற்று அதன் அருமையை உணர்ந்து யாரெல்லாம் அவருடைய திருவடிகளிலே ஆசிரியித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பக்தசம்ஸ்கார பூர்வகமாக பக்தசம்பிரயங்களை உபதேசித்து எம்பெருமான் திருவடிகளிலே அவர்களுடைய பலத்தை சமர்ப்பித்தார் உடையவர். இந்த கருணை உள்ளத்தை கண்ட திருக்கோட்டியூர் நம்பிகள் உடையவரே தங்களுடைய பரந்த உள்ளத்தை கண்டு வீட்டிலிருந்து போனோம், தாங்கள் எம்பெருமானோ அல்லது எம்பெருமானாரோ என்று எம்பெருமானாரே என்று தம் திருவாயாலே உடையவரை கொண்டாடினார் திருக்கோட்டியூர் நம்பிகள். அது முதல் உடையவரின் திருநாமம் சம்பிரதாயத்திலே எம்பெரும் என்று வழங்கப்பட்டு வருகிறது. பின்னாளிலே ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் என்று வழங்கப்பட்ட இந்த சம்பிரதாயமானது, இந்த சித்தாந்த சித்தாந்தமானது, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது விஷ்ணுவின் திருநாமத்தாலே எம்பெருமானார் சம்பிரதாயம் என்றே எம்பெருமானார் தரிசனம் என்றே வழங்கப்பட்டு வருகிறது.
எம்பெருமானா வருகணம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேருக்கு நாட்டி வைத்தார் என்பதாக சுவாமி பரதாளவாமுனிகளும் தம்முடைய உபயோகமாலையிலே குறிப்பிடுவதை காணுகிறோம். இப்படி எம்பெருமானார் என்ற மிருகத்தோடே உடையவர் பல காலம் சம்பிரதாய பிரவர்த்தகம் பள்ளி கொண்டிருக்கிற நாளில் உடையவரின் ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் திருவரங்க பெருமாள் அறையர் இடத்திலே ராமானுதரே தாங்கள் திருவாய் மொழி ஓத வேண்டும் என்று நியமிக்கிறார். இந்த நியமனத்தின் பேரில் 6 மாத காலம் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையருக்கு கைப்பிரியங்கள் தண்ணிக்கொண்டு சுற்றுச்சூழல் தண்ணிக்கொண்டு அவரிடத்திலே திருவாய் மொழியை ஓதிச் செல்கிறார் ராமானுதர். இப்படி கைங்கரியும் பண்ணி கொண்டு வருகிற நாளிலே ஒரு நாள் அந்த ஆச்சாரியரான ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையனுடைய திருமேனிக்கு பக்குவமாக மஞ்சள் காப்பு காத்துக் கொண்டிருக்கிறார் உடையவர். அதிலே மிகவும் திருவுள்ளம் குளிர்ந்து போன அந்த ஆச்சாரியர் பரமோபாய நிஷ்டை அல்லது அம்பிக உபாய நிஷ்டை என்னும் கிரந்தத்தை அவருக்கு உபதேசிக்கிறார். அதன் சாரம் என்னவென்றால் உறங்கும் பெருமாளே உலாவும் பெருமானால் வந்தார் என்பது அந்த கிரந்தத்தினுடைய சாரமாகும். அதாவது பிரபந்தனானவன் தன்னுடைய கடைசி காலத்திலே எதை நிஷ்டையில் கொள்ள வேண்டும், எதை அனுஷ்டானத்தில் கொள்ள வேண்டும் என்கிற கேள்விக்கு பதில் என்னவென்றால் ஆச்சாரிய கைங்கரியமே உத்தாரகம் என்று, ஆச்சாரியன் திருவடியிலே சரணம் என்று, ஆச்சாரிய பக்தியாலே ஆச்சாரிய கைங்கரியத்தாலே பிரபந்தன் தன்னுடைய வாழ்நாள்களையும் கடைசி காலத்தையும் தவிர்க்க வேண்டும், ஆச்சாரிய பாதுகாப்பு மரணமே பிரபந்தனுக்கு விதிக்கப்பட்டது என்று சாஸ்திரோக்தமான விஷயத்தை அந்த கிரந்தத்தின் மூலமாக அருள் செய்கிறார். உறங்கும் பெருமாள் அதாவது திருவரங்கத்திலே உபயசாகேரியின் மத்தியிலே சயணித்துக் கொண்டிருக்கிற பெருமாள், அந்த பெருமாளே நம்மை உத்தீவிப்பதற்காக மனுஷிய ரூபேன ஆச்சாரியனாக திருவதாரம் பண்ணினான். ஆகையால் ஆச்சாரியர்கள் நடமாடும் எம்பெருமான்கள் அவர்களின் திருவடிகளிலே பக்தி கொண்டு அவர்களின் விதேச குணங்களை அவர்களின் கல்யாண குணங்களை லோகத்தை பண்ணிக் கொண்டு அவர்களினுடைய கைங்கரியமே உத்தாரகம் என்று வாழ்வதே பிரபந்தனுடைய சரமகால நிஷ்டையாகும் என்று எம்பெருமானாருக்கு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர்களின் மூலமாக உபதேசித்து வருகிறார். அடுத்தபடியாக பெரிய நம்பிகள் உடையவரை திருவாலை ஆண்டானிடம் திருவாய் மொழிக்கு அர்த்தம் கேட்க வேண்டும் என்று நியமிக்கிறார். இப்படி திருமாலை ஆண்டானிடத்திலே உடையவர் திருவாய் மொழிக்கு அர்த்தம் காலக்ஷேபமாக கேட்டுக் கொண்டு வருகிற நாளில் அரியா காலத்துள்ளே என்கிற ஒரு திருவாய் மொழி பாசுரத்திற்கு திருமாலை ஆண்டான் ஒரு விதமாக அர்த்தத்தை அருள் செய்தார். உடையவரோ வேறு விதமான இன்னும் சிறப்பான ஒரு அர்த்தத்தை ஆச்சாரியனிடத்திலே விண்ணப்பித்து விட்டார். ஆச்சாரியன் இதை திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்திலே முறையிடுகிறார். உடையவர் ஒரு பாசுரத்திற்கு அடியேன் சொன்ன அர்த்தத்துக்கு மாறாக வேறு ஒரு அர்த்தத்தை சொன்னார். இந்த அர்த்தத்தை நான் இதுவரை கேட்டதில்லை என்று வியந்து கூறினார். திருக்கோட்டியூர் நம்பிகளும் பெரிய நம்பிகளும் கூறினார்கள் ஆச்சாரியனுடைய திருவாய் மொழி காலட்சேப கோஷ்டியில் இந்த பாசுரத்திற்கு ராமானுஜர் சொன்ன இதே அர்த்தத்தை நம்முடைய ஆச்சாரியரான சுவாமி ஆளவந்தார் அருளி செய்ய நாங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அன்று தாங்கள் காலட்சேபத்திற்கு வரவில்லை போலும். அறையாலே மேலே ஆளவந்தாரை கம்பீர் சமர்ப்பித்து அவரிடத்திலே உபதேசங்கள் பெற்றுக் கொள்ளவில்லையானாலும் ஆளவந்தாரிடத்திலே உள்ள பக்தியின் காரணமாக அவரினுடைய திருவுள்ள தாத்பரியத்தை உணர்ந்தவராக ராமானுஜர் இருக்கிறார். அறையாலே அவர் சொல்லக்கூடிய அர்த்தமே மிகவும் பொருத்தமானது. சர்வஜியனான எல்லாம் அறிந்த எம்பெருமான் கண்ணகரான் எப்படி சாந்தியின் வளர்ச்சியின் இடத்திலே அத்தியாயம் பண்ணினானோ அதுபோலவே சர்வ கலைகளிலும் வல்லவரான சர்வஜ்ஞரான உடையவர் நம்மிடத்திலே கலட்சேபம் பண்ணுகிறார். அவையாலே சாந்தீவினி மகர்ஷியின் இடத்திலே வாதித்த கண்ணன் திறத்திலே சாந்தீவினி மகர்ஷியானவர் இந்த கௌரவத்தோட தாங்கள் உடையவரிடத்திலே கௌரவ புத்தியோட அவருக்கு சொல்லி வைக்க வேணும். அவரிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு சமாதானமாய் போந்தார். மீண்டும் திருக்காலட்சேபம் தொடங்கியது. திருவாய்மொழி காலட்சேபத்தை முறையாக ஆண்டாரிடத்திலே எம்பெருமானார் பூர்த்தி பண்ணினார். இதன் பிறகு உடையவரை மிகவும் உன்னத ஆத்மாக்களான கிடாம்பியாத்தானும் பில்லானும் ஆசிரியிக்கிறார்கள். இவர்களிலே கிடாம்பியாத்தானை பற்றி பார்த்தோமே ஆனால் அவருக்கு சம்பிரதாயத்திலே பிரசித்தமான ஒரு திருநாமம் வழங்கப்படுகிறது. எம்பெருமானார் திருமேனி பரிவர் என்று இந்த திருநாமம் இவருக்கு எப்படி வந்தது என்று பார்த்தோமே ஆனால் உடையவரினுடைய வளர்ச்சியிலே உடையவரினுடைய கீர்த்தியிலே சகிக்க மாட்டாத சிலர் உடையவருக்கு தெரியாமல் அவர் பிக்ஷை வாங்கும் பிரசாதத்திலே விஷத்தை கலந்து விட்டார்கள். அந்த விஷம் கலந்த பிரசாதத்தை உடையவர் சாப்பிட்டு பரமதித்து விட வேண்டும் என்பது அவர்களினுடைய சூழ்ச்சியான எண்ணம். ஆனால் உடையவர் என்ன செய்தார் என்றால்
எப்பொழுதும் உடையவர் பிக்ஷை வாங்கி கொண்டு அதில் உள்ள உப்பு சுவை முதலிய விஷயங்கள் எல்லாம் கரைந்துவிட வேண்டும், வெறும் தட்டையை மட்டுமே அம்சிக்க வேண்டும் என்னும் நோக்கத்தோடு தூய சன்னியாசியான உடையவர் ஓடுகிற காவேரியிலே பிக்ஷை வாங்கிக் கொண்ட தாகத்தை வசத்தாலே கட்டி அலசி பிறகு தூய்மையாக அழுத்தப்பட்ட அந்த தாகத்தை மாத்திரம் சுவீகரிப்பது உடையவரின் வழக்கம். அப்படி உடையவர் பண்ணுகிற பொழுது அந்த விஷம் நீரிலே கலந்து அந்த மீன்கள் எல்லாம் மாண்டு கரை சேர்ந்தன. அதை பார்த்து உடையவர் அந்த அன்னத்திலே விஷம் கலந்திருப்பதை உணர்ந்து கொண்டார், மிகவும் உள்ளம் கலங்கினார். இதன் காரணமாக அடியேனுக்கு இப்படி பண்ணுவாரும் உண்டோ என்று உள்ளம் நொந்து போய் பல நாளில் பிக்ஷை பெற்றுக் கொள்ளாமலே பட்டினி கிடந்தார். இந்த விஷயம் உடையவரின் ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. திருக்கோட்டியூர் நம்பிகள் பதறி போய் திருவரங்கம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் திருவரங்கத்தை நெருங்கிவிட்ட தேதி உடையவருக்கு தெரிவிக்கப்பட்டது. நம்முடைய ஆச்சாரியர் நமக்காக இங்கே எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார், அவரை வரவேற்று நன்றி சமர்ப்பிக்க வேண்டும் என்று காவிரிக்கரை நோக்கி உடையவர் ஓடுகிறார். அது நல்ல வெயில் காலம், கால்களை தரையில் வைத்தாலே தொப்பளம் வரும் அளவிற்கு வெயில் அதிகமான அந்த பருவத்தில் திருக்கோட்டியூர் நம்பிகள் எழுந்தருளுகிறார். உடையவர் எதிரிலே எழுந்தருளி அந்த ஆற்றுமணல் பருவையில் காவிரி கரையில் கொதிக்கும் வெயிலில் உடையவர் தண்டன் சமர்ப்பிக்கிறார் திருக்கோட்டியூர் நம்பிகளை. திருக்கோட்டியூர் நம்பிகளும் போதும் எழுந்திருள் என்று சொல்லாமல் பலகாலம் அவரை சோதித்து கிடந்தார். இதை பார்த்த கிடாம்பியார்தான் மிகவும் பதறி போனார். நம்முடைய ஆச்சாரியரின் ஆச்சாரியராயிற்று, இவரிடத்திலே நாம் வார்த்தை சொல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை கூட மனதிலே கொள்ளாமல் உடையவரின் திருமேனியின் மீது இருக்கிற அதீதமான பரிவாலே பெருமையாலே மிகவும் பதறி போய் என்ன சுவாமி இந்த ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம், இவ்வளவு வெயிலே அஷ்டாகமாக பிரணாமம் கொண்டு கொண்டிருக்கிற உடையவரின் திருமேனி கருதும் அளவிற்கு வெயில் காய்கிறது, இந்த வெயில் காலத்திலே இப்படியும் பரீட்சிக்க என்னமோ, தெய்வ தெய்வ அவரை எழுந்துவிட வேண்டும் என்று பதறி போய் பேசினார். அப்போது திருக்கோப்பிய நம்பிகள் சாதித்தார், இத்தனை கூட்டத்திலே உடையவரின் திருமேனியின் மீது அதிகமான பரிவு உடையவர் யார் என்பதை அறிவதற்காகவே நாம் இப்படி செய்தோம், உண்மையே நாம் தேடிக்கொண்டு வந்தோம், அவையாலே இனி நீரே உடையவருக்கு நித்தியம் மடைப்பள்ளி கைங்கரியம் பண்ணி பிரசாதம் சமைத்து உடையவருக்கு நிச்சயதாரிக்க வேண்டும், அது உங்களுடைய கடமை என்று உடையவரின் மடைப்பள்ளி நிர்வாகத்தை மடைப்பள்ளி கைங்கரியத்தை திருக்கோட்டியோர் நம்பிகள் கிடாம்பியாத்தானுக்கு நியமித்தார். அது முதல் கிடாம்பியாத்தானுக்கு மறைப்பள்ளியாத்தான் திருமறைப்பள்ளியாத்தான் என்று சம்பிரதாயத்திலே பகுத்த திருநாமம் ஏற்பட்டது. இதனை சம்ஸ்கிருதத்திலே எதிராக மகாமசிகாச்சாரியர் என்று கிடாம்பியாத்தானுக்கு திருநாமம், இவருடைய இயல்பான திருநாமம் பிரணதார்த்திகராச்சாரியர் என்பது திருநாமம் கிடாம்பியாத்தானுக்கு. இப்படி உடையவரின் திருமறை பள்ளி கைந்தரியத்தை பண்ணிக் கொண்டிருக்கிற கிடாம்பியாத்தானின் மீது அதீதமான கருணை கொண்ட உடையவர் மறைப்பள்ளிக்கு எழுந்தருளி பலருக்கும் சொல்லாத சூட்சமான ரகசியார்த்தங்களையெல்லாம் கிடாம்பியாச்சானுக்கு திருமறை பள்ளியிலே உதவி தருளுவாராம். அந்த கிடாம்பியாச்சான் வழியாக வந்ததே தேசிக சம்பிரதாயம். எப்படி என்றால் ஸ்ரீபாஷ்ய ரகசிய பரம்பரையிலே உடையவருக்கு அடுத்தபடியாக கிடாம்பியாச்சான், கிடாம்பியாச்சான் திருவடிகளை ஆசிரியித்தவர் கிடாம்பி ராமானுசத்துள்ளார், அவரினுடைய திருவடி கிடாம்பி ரங்கராசத்துள்ளார், அவரினுடைய திருவடி கிடாம்பி அத்துள்ளார், கிடாம்பி அப்புள்ளார் திருவடிகளிலே ஆசிரியத்து சர்வார்த்த கிரகணம் பண்ணினவர் சுவாமி தேசிகன். இப்படியாக எம்பெருமானாரின் மடைப்பள்ளி வந்த மனம், எம்பெருமானாரின் திருமடை பள்ளியிலே இருந்து வந்த சம்பிரதாயமானது ரகசிய பரம்பரையானது சுவாமி தேசிகன் வரை வந்து சுவாமி தேசிகன் மூலமாக நம் ஆச்சாரியர்கள் வரை வந்து இன்று நம்மை வாழ்த்துக் கொண்டிருக்கிறது. இதையே மிகவும் பெருமிதத்தோடைய சுவாமி அருள் செய்கிறார், எதிவரனார் மறைப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தைகள் மன்னியதே என்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் எத்தனையோ கிரந்தங்கள் அருள் செய்திருக்கிறாரே, அந்த கிரந்தங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் உடையவரினுடைய மறைப்பள்ளியிலே உபதேசமாக கேட்ட கிடாம்பியாத்தானினுடைய ரகசிய பரம்பரையிலே இருந்து வந்தது என்று பெருமிதம் கொள்கிறார் சுவாமி தேசிகன். அது மட்டுமல்லாமல் கருணாநிதி தீசிகையிலே சொல்கிற பொழுதும் மான்யன் தீசர மகாமத சம்பிரதாயம் என்று கொண்டாடுகிறார். ஸ்ரீமந்திரத்தின் பிரேதாரத்திலும் இட்டு எதிராக மகானத பரிமள பரிவாக பாசிதாம் விதத விவித பரிசன் விஷயத்தியாம் வேதாந்த உதய சம்பிரதாய சுதாம் என்று கிடாம்பியாத்தானின் பரத்திய பரம்பரையிலே வந்தவர்கள் நாங்கள் என்று பெருமையுடன் மார்க்சை கொள்கிறார் சுவாமி தேசிகன். திருக்குறுகை பிரான் பில்லாமுடைய ஏற்றத்தை பார்த்தோமே ஆனால் பெரிய திருமலை நம்பிகளுடைய குமாரான திருக்குறுகை பிரான் பில்லாம் இளம் பருவத்திலிருந்தே பால்யத்திலிருந்தே ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளில் அதிக பக்தி உள்ளவராய்
ஸ்ரீமன் நாராயணனையே சதா சர்வகாலமும் தியானிப்பவராய் திருவாய்மொழி முதலான ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களிலும் அந்த பிரபந்த சாஸ்திரங்களினுடைய அர்த்த விசேஷங்களிலும் ஆழங்கால் பட்டு அனுபவிப்பவராக ஆழ்வார்களின் பக்தி தொட்டவராக ஆழ்வார் சாஸ்திரங்களிலே கரைந்து கரைந்து உள்ளம் முழுகி அனுபவிப்பவராக திரு திராயன் முதலே திருப்புரையான் பிள்ளாம் எழுந்தருளி இருந்தார். இந்த ஞான பக்தி விசேஷங்களை பெரிய திருமலை நந்திகளின் திருவடிகளிலே ஆசிரியத்தவர்கள் உடையவருக்கு தெரிவிக்க உடையவரும் பில்லானை கடாட்சித்து இவர்தான் நம் பில்லானோ என்று உடையவரை கொண்டாடினார். பில்லானை கொண்டாடுகிறார் உடையவர். பிறகு ஆலவந்தாரினுடைய மூன்று திருவுள்ள கிடக்கைகளில் ஒன்று திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்பது. இப்படி அந்த திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ணுவதற்கு தகுந்த பாத்திரம் யார் என்று உடையவர் தேடிக்கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் நம்மாழ்வாரின் திருநாமத்தை தகுந்த ஒருவருக்கு சூட்ட வேண்டும் என்பதும் ஆலவந்தாரினுடைய திருவுள்ள கிடக்கைகளில் ஒன்று. இந்த இரண்டு திருவுள்ள கிடக்கைகளும் ஒருங்கே பூர்த்தியாகுமாறு ஞான சக்தி வைராக்கிய அனுஷ்டான விசேஷங்களோட பில்லான் எழுந்தவர்கள் இருப்பதைக் கண்டு உற்சாகத்தோடே பில்லான் மீது கிருபை பண்ணிய உடையவர் பில்லானுக்கு நம்மாழ்வாரின் திருநாமமான திருக்குறவை பிரான் என்பதை சேர்த்து திருக்குறவை பிரான் பில்லான் என்று நாமகரணம் பண்ணி தன்னிடத்திலே பில்லானை திருவாய்மொழி காலட்சேபம் பண்ணுமாறு நியமித்து தன் திருவடிகளிலே திருக்குறையிறான் பில்லான் கிரகித்துக் கொண்ட திருவாய்மொழி பாதுர அர்த்தங்களை எல்லாம் இரவிலே பில்லானை பட்டோலை செய்ய சொல்லி ஆறாயிரப்படி அதிலே ஒரு கிரந்தமாக அதை பில்லான் சமர்ப்பிக்க அதை பூரணமாக கடாட்சித்த உடையவர் அதை கடாட்சித்து அதற்கு பகவத் விஷயம் என்னும் திருநாமம் சூட்டி நம்முடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் திரிவாசியத்தை காலக்ஷேமம் பண்ணுவது போலவே இந்த திருவாய்மொழிக்குரிய வியாக்கியானமான பகவத் விஷயத்தையும் காலக்ஷேமம் பண்ணி லோகத்திலே பிரவர்த்தனம் பண்ண வேண்டும் என்று நியமித்தருளினார். அத்தகைய ஏற்றம் பில்லானுக்கு நம்முடைய தேசிய சித்தாந்தத்திலே பிரபன்னர்கள் கிரந்த பிரதிஷ்டையை காலக்ஷேமம் பண்ண வேண்டும் என்ற ஒரு நியமம் இருக்கிறது. இந்த நான்கு கிரந்தங்களில் திரிபாஷ்யம் ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் இரண்டும் உடையவர் அருள் செய்தது. மற்றைய பகவத் விஷயம் என்று சொல்லக்கூடிய திருவாயுமொழி அஜ்யானமானது திருவாராயிரப்படியானது இந்த திருக்குறையத்திரான் பிள்ளான் அருள் செய்தது. ஸ்ரீமத் பிரகதிரியதாரன் சுவாமி வேதேன் அருள் செய்தது. ஆக நான்கு கிரந்தங்கள் சம்பிரதாயத்திலே காலட்சேபமாக கேட்கப்படுகின்றனவே அதிலே ஒன்று பில்லான் அருள் செய்தது. அவ்வளவு ஏற்றம் திருக்குறையத்திரான் பில்லானுக்கு. இத்தகைய ஏற்றம் மிக்க கிடாம்பி ஆச்சானும் திருக்குறுகை பிரான் பில்லானும் உடையவர் திருவடிகளிலே ஆசிரியித்து காலக்ஷேபம் கேட்டு சம்பிரதாய ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழ்நாளில் பிற்காலத்தில் இவர்கள் சம்பிரதாயத்தை பிரவசனம் பண்ணும் அளவிற்கு உடையவராக விராட்சிக்கப்பட்டார்கள். இப்படியாக இவர்கள் ஆசிரியத்துக் கொண்டு உடையவர் திருவடிகளை கைங்கரியம் பண்ணிக் கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையில் யக்ஞமூர்த்தி என்ற பெயரை உடைய வித்வான் ஒருவன் திக்விஜயமாக பல ஊர்களுக்கு சென்று பல வித்வான்களை பல சுவாமிகளை வென்று வாழை கூறி வருகிறான். அவன் ஸ்ரீரங்கத்திற்கு வந்து உடையவரை மாதத்திற்கு அழைக்கிறான். என்னுடைய சித்தாந்தமே உயர்ந்தது என்று நான் சாதித்து விட்டால் உடையவரே நீங்கள் என்னுடைய சித்தாந்தத்திற்கு மாறிவிட வேண்டும். தங்களுடைய சித்தாந்தம்தான் உயர்ந்தது என்று தாங்கள் பிரமாணபூர்வகமாக அதை சாதனம் பண்ணிவிட்டால் அடியேன் உங்கள் சித்தாந்தத்திற்கு மாறிவிடுகிறேன் என்று சவால் விட்டுக் கொண்டு வாதத்திற்கு உடையவரை அழைத்தான். உடையவர் இதை சித்தாந்தத்திற்கு வந்த சவால் என்று எடுத்துக்கொண்டு அந்த யஜ்ஞமூர்த்தி என்னும் வித்வானுடன் ஸ்ரீரங்கம் கோவில் பிரகாரத்திலே வாதம் தொடங்கினார். வாதாட ஆரம்பிக்கிறார். 17 நாள்கள் சென்றன. 17 நாள்களும் யஜ்ஞமூர்த்தியினுடைய கட்சியே மிகுந்த பலம் மிக்க கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. உடையவர் ஒவ்வொரு நாளும் யஜ்ஞமூர்த்தி இடத்திலே தோற்றுக் கொண்டிருக்கிறார். இதை கண்ட உடையவர் மிகவும் திருவுள்ளன் வந்து போய் 17ஆம் நாள் வாதத்தின் இரவில் எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். தன்னுடைய திருவாராதன பெருமாளான பேரருளாள பெருமாளை பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே ஆழ்வாராதியர்கள் முதற்கொண்டு ஸ்ரீமன்னாரமணிகள் ஆளவந்தார் வரையிலாக மிக சிறந்த முறையிலே சீரிய முறையிலே பிரவச்சனம் பண்ணப்பட்ட இந்த உயர்ந்த சித்தாந்தமானது அடியேனாலே இழிந்து போக வேண்டுமா உடைய வேண்டுமா இதுதான் உன் திருவுள்ளமா ஏதேனும் பண்ணக்கூடாதா 17 நாள்களாக அந்த யஜ்ஞமூர்த்தியினுடைய கட்சியை ஜெயித்துக் கொண்டு வருகிறது என்று எம்பெருமான் திருவடிகளிலே உடையவர் கண்ணீர் சிந்த பிரார்த்தித்தார். அன்று சொப்னத்திலே தேவப்பெருமாள் உடையவரை அனுகிரகிக்கிறார். உடையவரே உங்களுடைய பரமாச்சாரியரான ஆலவந்தார் அவரை செய்த சோத்திர ரத்னத்தை கொண்டு அந்த யஜ்ஞமூர்த்தியை நீங்கள் வாதில் வென்றுவிடுங்கள், அதை மறந்துவிட்டீர்களா என்று அனுகிரகிக்கிறார். உடையவர் மறுநாள் காலையில் எழுந்து
யதா சாஸ்திரம் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு பகவதாராதனா வேலையெல்லாம் முடித்துக் கொண்டு பாதத்திற்கு எழுந்து வருகிறார். அப்போது உடையவரின் திருமுக மண்டலத்திலே திருக்கண்களிலே 1000 கோடி சூரியங்களை விஞ்சிய பிரகாசமானது தெரிந்தது. யக்னிமூர்த்தியை வாதில் உடையவர் ஜெயித்து விட்டார். அளவந்தாரின் சீர்த்தூர்த்திகளை வைத்து யக்னிமூர்த்தியை நிரசனம் பண்ணிவிட்டார். யக்னிமூர்த்தியும் தோற்றுவிட்டான் உடையவர் திருவடிகளிலே. சந்தேகத்தின்படி சவாலின் படி உடையவர் திருவடிகளிலே தண்டம் சமர்ப்பித்து உடையவரின் சித்தாந்தமான வசிஷ்டா தேவி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதி பூண்டான். உடையவர் அவன் பிரார்த்தனையின் பேரில் அவனை அனுகிரகித்து யதா சாஸ்திரம் அவனுக்கு சந்தசம்ஸ்காரம் பண்ணி வைத்து உபாயானுஷ்டானம் பண்ணி வைத்து அருணால பெருமாள் எம்பெருமானார் என்னும் திருநாமம் தாற்றி சன்னியாசாசிரம ஸ்வீகாரமும் பண்ணி வைத்து சமாத்திரயண பிரன்யாசங்கள் பண்ணுமாறு அவரை நியமிக்கிறார். அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானாரை தன்னுடைய திருவாராதனமான பேரருளாளனுக்கு நித்திய திருவாராதனம் பண்ணும் சைந்தரியத்தையும் உடையவர் நியமிக்கிறார். அருளாள பெருமாள் எம்பெருமானாருக்கு உடையவர்களை பலவிதமாக பிரவச்சனம் பண்ணி கொண்டு வருகிற நாளில் ஸ்ரீமத் ராமாயணத்தை திருமலை நம்பிகளிடத்திலே காலட்சியம் கேட்க வேண்டும் என்று ஆளவந்தார் திருவுள்ளம் என்று பெரிய நம்பிகள் நியமிக்க திருமலை சென்று பெரிய திருமலை நம்பிகளை தண்டன் சமர்ப்பித்து தமக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை காலட்சேபமாக சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் உடையவர். பெரிய திருமலை நம்பிகளும் யதாவிதி பூர்வகமாக ஜயமந்திரார்த்த பரமாக ஓராண்டு காலம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் உடையவருக்கு காலட்சேபம் சாதித்து வருகிறார். இதை அமுதநாதனுடைய வரிகளான படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் என்னும் பாகுரத்தாரை நாம் தெளியலாம். இப்படி உடையவர் ஸ்ரீமத் ராமாயண காலட்சேபம் கேட்டுக் கொண்டிருக்கிற நாளில் வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம் ஆகிய கிரந்தங்களை எல்லாம் அருள் செய்து ஆளவந்தாரனுடைய திருவுள்ள கணக்கை பூர்த்தியாகுமாறு தலை கட்டினார். அது மட்டுமல்லாமல் காஷ்மீரத்தின் சாரதாபீடத்திலே இருந்த கோபாயா விருத்தி கிரந்தத்தின் துணையோடே கூரத்தாழ்வானுடைய உதவியோடே உடையவர் பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைதபரமான பாஷ்யமான ஸ்ரீபாஷ்யத்தையும் பண்ணியருளினார். அங்கே இருந்து சரஸ்வதி தேவி இவருடைய ஸ்ரீபாஷ்யத்தை திறமேற்கொண்டு அதை ஸ்ரீபாஷ்யம் என்றும் இவருக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் என்றும் விரதம் சமர்ப்பித்து தன்னுடைய திருவாராதனமான லட்சுமி ஹேகிரியனையும் பிரசாதித்து உடையவரை கொண்டாடினாள். இப்படி உடையவர் ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணிவிட்டு திருவரங்கம் எழுந்தொழிய பிறகு ஒரு நாள் பங்குனி உத்தர திருநாளில் ஸ்ரீரங்க நாச்சியார் நம்பெருமாள் சேர்த்தி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு எம்பெருமான் எம்பெருமாட்டி சேர்த்தியில் அவர்களினுடைய திருவடிகளிலே பரதமர்ப்பணம் அனுஷ்டித்து தான் அனுஷ்டித்த சரணாகதியை வெளிப்படுத்தும் விதமாக ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், சரணாகதி கத்தியம் என்று கத்திய திரயங்களை 3 கத்தியங்களை உடையவர் விஞ்ஞாபிக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீவைஷ்ணவர்கள் நித்தவானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும் என்ற நியமம் இருக்கிறது. அந்த திருவாராதனத்தை நித்த திருவாராதனத்தை கிரமப்படி நடத்த வேண்டும் என்கிற காரணத்தாலே நித்திய கிரந்தம் என்னும் ஒரு கிரந்தத்தையும் அருள் செய்கிறார். இப்படியெல்லாம் கிரந்தங்கள் மூலமாக சித்தாந்தத்தை சாதனம் பண்ணி கொண்ட உடையவர் திவதேச யாத்திரை பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தாலே பல திவதேசங்களுக்கு சென்று எந்திருமான்களை ஆழ்வார் பாசுரங்களின் படி மங்களாசாதனம் பண்ணுகிறார். அந்த கிரமத்தில் திருக்குறுங்குடிக்கு செல்கிறார். அங்கே தீர்த்தமாடி அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எம்பெருமான் அந்த தலத்தை எம்பெருமான் திருக்குறுங்குடி நம்பி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக வந்து உடையவரை ஆசிரியித்து எம்பெருமான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலும் திருக்க முடியாத அதீதமான சேதனர்களை திருக்கும்படியான மந்திரம் உன்னிடம் உள்ளது, அது எனக்கு தெரியும், அதை எனக்கு சொல்ல வேணும் என்று வேண்டுகிறார். உடையவரும் அந்த சம்ஸ்காரம் பண்ணி உபயோகம் பெற வேண்டும், அந்த சம்ஸ்காரம் பண்ணாமல் அந்த மந்திரத்தை உபயோகம் பெறுவது இயலாது, ஆகையால் தாங்கள் பத்து சம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அந்த வைஷ்ணவருக்கு நியமிக்கிறார். அவரும் உடையவரை தண்டன் சமர்ப்பித்து உடையவர் திருக்கரங்களாலே கந்த சம்ஸ்காரம் பண்ணி பெற்றுக் கொள்கிறார். அப்பொழுது எம்பெருமான் அந்த எம்பெருமானார் அந்த கிராமத்தை உபயோகம் பண்ணுகிறார். அவருக்கு தாசியநாமமாக ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்னும் திருநாமத்தையும் பிரசாதிக்கிறார். உடையவரிடத்திலே சந்தசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்ட அந்த வைஷ்ணவ நம்பி சிறு நேரத்தில் மறைந்து விடுகிறார். உடையவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுவதற்காக கூறப்படுகிறார். அங்கே சென்று பார்த்தால் உடையவர் சாதித்த திருமண் காப்பானது அந்த எம்பெருமான் திருநெற்றியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த எம்பெருமான் சந்தசம்ஸ்காரம் பண்ணிக்கொண்ட வேகத்திலே அங்கே எழுந்து வழியிருக்கிறான். இதை பார்த்து அனைவரும் புரிந்து கொண்டனர்.
உடையவரை ஆசிரியத்தது இந்த கலாதீசனான இந்த திருக்குறுங்குடி நம்பியே வைஷ்ணவ நம்பியாக வந்தான் என்று புரிந்து கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இப்படி உடையவர் விதேச யாத்திரையெல்லாம் பண்ணிக்கொண்டு வருகிற நாளில் காஷ்மீர தேசத்தை சேர்ந்த ராஜா ஒருவன் உடையவரை ஆசிரியத்து தன்னை ஸ்ரீவைஷ்ணவனாக மாற்றி தனக்கு சந்தசம்சாரம் முதலிய சம்சாரங்களை எல்லாம் பண்ணி வைத்து எந்தருமான திருவடிகளிலே தன்னுடைய ஆத்ம ரக்ஷாபரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உடையவரை பிரார்த்தித்துக் கொள்கிறான். அந்த ராஜாவை அனுகிரகித்து அவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் ஸ்ரீவைஷ்ணவர்களாக மாற்றி அவர்களுக்கு சந்தசம்சாராதி ஸ்ரீவைஷ்ணவ சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணிய உடையவர் அவர்களினுடைய ஆத்ம ரக்ஷாபரத்தை எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பித்து அவர்களை பரிபூர்ண நிராட்சம் பண்ணிவிட்டு எழுந்து விடுகிறார். இந்த காலத்தில் திருமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் எங்கள் சிவந்தான் என்று சைவர்கள் வாதம் பண்ணினார்கள். நம்முடைய பெரியவர்களோ இவர் சாட்சா ஸ்ரீமன் நாராயணர் என்று வாதம் பண்ணினார்கள். இப்படியாக இந்த வாதமானது பெருத்து திருமலையிலே சைவ வைணவ போர் ஒன்று பெரிய அளவிலே அன்று நடந்து கொண்டிருந்தது. ஆகையால் அப்போது அங்கிருந்த பெரிய திருமலை நம்பிகள் முதலான பெரியவர்கள் எல்லாம் தற்போது ஜெகதாச்சாரி சிம்மாசனாதிபதியாக இந்த சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணிக் கொண்டிருக்கும் ராமானுஜரே இதற்கு தீர்வான விஷயத்தை பண்ண கடவர் என்று ராமானுஜருக்கு இந்த விஷயத்தை தகவல் சொல்லி அனுப்புகிறார்கள். இதை கேட்ட ராமானுஜர் திருவேங்கடம் சென்று பல ஆழ்வார்களாலே அனுபவிக்கப்பட்ட அந்த எம்பெருமானை ஸ்ரீமன் நாராயணனை மலையப்பனை திருவேங்கடமுடையானை நம்முடைய நம்பெருமான் என்று ஸ்தாபனம் பண்ணி நம்முடைய சித்தாந்தத்திற்கு நம்முடைய ஆழ்வார் சாஸ்திரங்களுக்கு வந்த தீங்கை நிவர்த்தி பண்ணி அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்று பிரதிஷ்டிதமாக தர்சன ஸ்தாபனம் பண்ணி அங்கே சம்பிரதாயத்தை பரப்ப வேண்டும் என்கிற உள்ளத்தோடு திருவிருத்து போய் திருவேங்கடம் சென்று அடைகிறார். அங்கே சென்று பார்த்தால் சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் இது எங்கள் நாயனார்தான் என்று அவர்களும் எங்கள் பெருமாள் தான் என்று நம்மவரும் அங்கே பெரிய வாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நடந்த விஷயங்களை எல்லாம் உடையவர் பார்த்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்டார். அங்கே இருந்து அரசனையும் கோவிலுக்கு முன் வருமாறு உடையவர் நியமித்தார். உடையவர் நியமனத்தின் பேரில் அரசன் முதலான அனைவரும் அங்கே கூடிவிட்டார்கள். உடையவர் அப்பொழுது தீர விசாரித்துவிட்டு ஒரு யுக்தியை சொன்னார். ஸ்ரீமன் நாராயணனுடைய சின்னங்களான தங்கு சக்கரம் முதலிய சின்னங்களை எல்லாம் ஒரு புறம் வைக்கலாம். சிவனினுடைய சின்னங்களான திரிசூலம் மகுடம் முதலிய மான்மழு முதலியவைகளை எல்லாம் மற்றொரு பக்கத்திலே வைக்கலாம். ஒரு நாள் இரவில் ராத்திரி ஆராதனம் எம்பெருமானுக்கு முடிந்துவிட்ட பிறகு கோவிலில் யாரும் இல்லை என்று சோதித்து ஊர்ஜிதம் செய்து கொண்ட பிறகு பெருமாளினுடைய சின்னங்களை ஒரு புறமும் சிவனுடைய சின்னங்களை ஒரு புறமும் வைத்துவிட்டு கோவிலை தாழிட்டு விடுவோம். இரவில் ஒருவரும் கோவிலுக்கு உள்ளே செல்லாதவாறு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் ராஜாவானவன். இப்படி பலத்த பாதுகாப்போடே கோவிலில் ஒருவரும் நுழையாதவாறே இருக்க கிரமத்திலே மறுநாள் விரிந்தவுடன் கோவிலை திறந்து பார்க்க வேண்டும். அந்த விக்கிரகமானது எந்த சின்னங்களை தரித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த தெய்வம்தான் அந்த விக்கிரகத்திலே குடிகொண்டுள்ளது என்பதை எல்லோரும் ஏகமனதுடன் ஒப்புக்கொள்ள வேண்டும். அத்துடன் இந்த வாதமானது நின்றுவிட வேண்டும். இதன் பிறகு வாதம் செய்வதற்கு பிரசக்தியே ஏற்படக்கூடாது என்று தீவிரமாக உடையவர் ராஜாவின் முன்னிலையிலே நிபந்தனை விதித்துவிட்டார். பல வருடங்களாக இந்த போர் நிகழ்ந்து கொண்டிருந்தபடியால் இதற்கு ஒரு தீர்வு காண முடியாத மக்கள் அனைவரும் உடையவர்களுடைய தெளிவான யுக்தியை தெளிவான மேலாண்மையை அந்த உள்ளத்தை புரிந்து கொண்டு எல்லோரும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். உடையவர் நியமனப்படி அவர் ஆலோசனைப்படி அன்று இரவு எம்பெருமானுக்கு திருப்பள்ளியறை சேவை முடிந்தது. அந்த ஏகாந்த சேவை முடிந்ததும் கோவிலுக்குள் ஒருவரும் இல்லை என்று ராஜசேவகர்கள் ஊர்ஜிதம் பண்ணிய பிறகு எம்பெருமான் திருவடிவாரங்களில் ஒருபுறம் எம்பெருமானின் சின்னங்களான பஞ்சசக்கரம் முதலியவைகளும் மறுபுறம் சிவனின் சின்னங்களும் வைக்கப்பட்டு தாளிடப்பட்டு அறக்கலத்தனை செய்யப்பட்டது ராஜாவின் முன்னிலையில். இரவு பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டது காவலாளிகளைக் கொண்டு யாரும் கோவிலுக்குள் நுழைந்து விடாத இருக்க வேண்டும் என்று உறையவர் திருவுள்ளபடி மறுநாள் எல்லோரும் வந்து விடியற்காலையில் எம்பெருமானுக்கு சுற்றபாத சேவை பண்ணி திருக்காப்பு நீக்கும் பொழுது எல்லோரும் சென்று ஆச்சரியப்பட்டனர், ஆனந்தப்பட்டனர். அந்த விக்கிரகமானது சாட்சா திருவேங்கடமுடையான் என்கிற காரணத்தாலே திருக்கோள்களில் தங்கும் சக்கரமும் ஏந்திக் கொண்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவாக காட்சியளித்தான். ஆகையால் ஆழ்வார்கள் வாக்கு ஜெயிக்காது ஆழ்வார்களும் எங்கள் ஆச்சாரியர்களும் கொண்டாடியபடி திருமலையில் எழுந்தொழியிருக்கும் அந்த திருமலை தெய்வம்
சாட்சா திருவேங்கமுடையானே ஸ்ரீமன் நாராயணனே என்று உடையவர் மீண்டும் சாதனம் பண்ணியவர்களார். இதன் காரணமாக உடையவருக்கு நம் சம்பிரதாயத்திலே அப்பனுக்கு தங்காய் அளித்த பெருமாள் என்னும் ஒரு தீர்க்கத்தேனாமம் வழங்கி வருகிறது. இதனை உடையவரின் திருமந்திர காலத்தில் அவர் சத்தியத்தில் தெரிவிப்பதை நாம் காது விட கேட்கலாம். அப்பனுக்கு சங்காரி அளித்தருவம் பெருமாள் என்ற சத்தியம் வழங்கப்படுகிறது. என்ன அர்த்தம் என்றால், தொண்டைமான் சக்கரவர்த்தியானவன் போருக்கு சென்ற பொழுது அவன் வெற்றியுடன் திரும்பி வருவதற்காக அவனை அனுகரித்த எந்திரமான் தன் பக்தனான தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு தன்னுடைய சங்கத்தையும் சக்கரத்தையும் அனுகிரக பிரசாரமாக அளித்தருளினான். அது முதல் அந்த எந்திரமானுக்கு தங்கம் சக்கரமும் இல்லை. இதுவே இந்த சைவர்களுக்கு இவர் பெருமாள் இல்லை சிவன்தான் என்று சொல்லுவதற்கு மிகவும் கேதுவாக போய்விட்டது. அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு எம்பெருமான் தங்கச்சக்கரங்களை தந்துவிட்டானே, அதன் பிறகு தங்கச்சக்கரங்களை பறித்துக் கொள்ளாமல் இருந்தானே, அந்த எம்பெருமானுக்கு உடையவர் அளித்தருடைய தங்கம் சக்கரமும் ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் மீண்டும் சங்கதாரியாக சக்கரதாரியாக சங்கச்சக்கரதாரியாக சேவசாதிக்கிறானே. அந்த எம்பெருமானுக்கே தங்கமும் சக்கரமும் அளித்த பெருமாள் என்னும் காரணத்தாலே இவருக்கு அப்பனுக்கு, அதாவது மலையப்பனுக்கு, திருவேங்கடத்தப்பனுக்கு தங்காய் அளித்தருடன் பெருமாள் என்ற திருநாமம் சம்பிரதாயத்திலே வழங்கப்பட்டது. இதன் மூலமாக உடையவர் திருமலையை நம் சம்பிரதாயத்திலே முக்கியமாக சொல்லப்படுகிற நான்கு மண்டபங்களில் ஒரு மண்டலமான புஷ்பமண்டலத்திலே, புஷ்பமண்டலமான திருப்பதியிலே இருக்கிற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை உடையவர் மிகுந்த தெளிவான யுக்திகளை கையாண்டு சாதனம் பண்ணி திருமலைக்கு வந்த பேராபத்தை, திருவேங்கடமுடையானுக்கு வந்த பேராபத்தை, நம்மவருக்கு வந்த பேராபத்தை கலைந்து நம்மையெல்லாம் வாழ்வித்தருளிய மகாத்மாவாக உடையவர் திகழ்ந்திருந்தார். இதன் பிறகு உடையவரினுடைய வைபவத்திலே நடந்த விசேஷங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்திலே விநியோகிக்கிறார். அபிதாரிக சிங்காய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ாயிரமாசீனபுரங்கானேஷித்தைரத்தவிபாய மங்கலம் ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாவேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாவேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கடகோபராமாய தாத்தய மகாதேசிகாய நமஹ.